பலரும் நகைச்சுவையை விரும்புவார்கள். இந்த நேரத்தில் ஒரு நகைச்சுவை நாயகனை சந்திக்கப் போகின்றோம். பல திரைப்படங்களில் தன்னுடைய நகைச்சுவை ஆற்றலின் மூலமாக மக்களின் மனதில் இடம் பிடித்த சங்கர் என்று எல்லோராலும் தெரியப்படாத ஒரு கலைஞர். கிங்கோங் என்றால் தான் இவரை எல்லோருக்கும் தெரியும். அவருடைய இயற்பெயர் சங்கர். அவரை நாங்கள் இந்த காலை விடுதியில் சந்திக்கின்றோம். அதிசய பிறவி தான் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அவர் 1990 இந்த திரைப்படத்தின் மூலமாக பிரபலமாகி அதில் ஒரு டான்ஸ் ஆடியிருந்தார். அந்த நடனமே இவரை உச்சத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. பல நகைச்சுவை கதாபாத்திரங்களில் இவர் தோன்றியிருக்கின்றார். பல திரைப்படங்களில் இவருடைய பங்களிப்பு எல்லோரையும் சிரிப்பில் ஆழ்த்துவதற்கு ஒரு உறுதுணையாக அமைந்திருந்தது. அவரை இந்த காலை பள்ளியில் சந்திப்போம். நிறுத்திக்கா. ஆமா, வணக்கம் கிங்கோங் அவர்களே. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய ஆசீர்வாதத்துல, உங்களுடைய அருளால நல்லா இருக்கேன். சரி, உங்களுடைய குரலை கேட்கின்ற பொழுதே ஒரு திரைப்படம் பார்த்தது போல் இருக்கிறது எங்களுக்கு. கிங்கோங் என்ற பெயர் எப்படி வந்தது? அதாவது என்னுடைய குருநாதர் சினிமாவில் அறிமுகப்படுத்துவது வந்து கலைப்புலிஜி சேகரன். அவர்தான் வந்து என்னுடைய பேர் வந்து கிங் கேங். அதாவது சினிமா, அதாவது என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து சங்கர். அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரிஜினல் பேர் வந்து சங்கர். அவர் என்ன பண்ணார், சினிமாவில வந்து ஏதாவது பேர் ஒரு வித்தியாசமா இருக்கணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு, இந்த கிங் கேங் தாராசிங் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாக்ஸர் இருந்தாங்களாம் முன்னாடி. அதனால வந்து என்ன பண்ணாரு, சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ன கிங் கேங் வச்சா நல்லா இருக்கு. ஏன்னா கிங் கேங்ன்றது வந்து ஆள் வந்து ரொம்ப பயங்கரமா இருப்பாராம், பெரிய ஆளு மாதிரி இருப்பாராம் உருவத்துல. அதனால இப்ப வந்து நான் வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கல. அதனால வந்து கிங் கேங்க பேருக்கு சம்பந்தமே இல்லாததுக்காக, அந்த காமெடிக்காக கிங் கேங்னு பேர் வச்சாரு கலைப்புலிஜி சேகரன். ஆஹா, சரி. லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்றும் சொல்லுகிறார்கள், அதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு? ஒரு கோடிக்கு மேல வந்து அந்த டான்ஸ் பாத்திருக்காங்க யூடியூப்ல. கிங் கோங்கின் பிரேக் டான்ஸ் அது பார்த்தால் தெரியும். ஆமா, அது ஆமா, கிங் கேங் பிரேக் டான்ஸ் லிட்டில் சூப்பர் ஸ்டார் கிங் கேங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது போட்டீங்கன்னா அந்த டான்ஸ் வரும். அது வந்து அது அந்த டான்ஸ் இது பண்ணதால வந்து அவங்களா அந்த ரசிகரே, ஒரு ரசிகரே அந்த பேர் வச்சாரு லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு அவரு வச்சு பேர் தான் அது. சரி, இவ்வளவு கிங் அவர்களே, நீங்கள் வந்து இப்ப நிறைய காலமா திரைப்பட துறையில் இருந்து வருகின்றீர்கள். அதாவது இப்பொழுது 15 காலமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இப்பொழுது சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலும் கூட நீங்கள் நடித்திருக்கின்றீர்கள். 15 காலத்துல வந்து இந்த நகைச்சுவை என்னும் இந்த விடயத்தில் வந்து எவ்வாறு மாற்றத்தை காணுகிறீர்கள்? திரையுலகில் நகைச்சுவை எவ்வாறு இடம் பிடித்திருக்கின்றது என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? சாயங்காலம் வரைக்கும் அவங்க வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரிலாக்ஸா வந்து அந்த காமெடி சேனல பாக்கும்போது அந்த நம்ம அன்னைக்கு பூரா வந்து கஷ்டப்பட்டதான் வந்து அந்த மனசை விட்டுட்டு அந்த அந்த காமெடியை ரசிக்கிறாங்கன்னா வந்து அது அந்த ரிலாக்ஸா ஒரு இதுதான் அவங்களுக்கு. அந்த காமெடி ரசிக்கிறது வந்து படம் இதுவா இருக்குது அவங்களுக்கு, ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்குது அந்த காமெடி பார்த்தாங்கன்னா. வெளியில வந்து உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கு, வேலை செஞ்சுட்டு வந்தது நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு 10 டிவி பாக்கலாம், ஒரு நகைச்சுவை வைக்கலாம்னு அந்த பர அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா அவங்க மனசு விட்டு சிரிக்கிறாங்க இல்லையா. அதனால வந்து அந்த அந்த இதெல்லாம் போடுது. அதனால வந்து நீங்க படங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து நகைச்சுவை தான் போறாங்க. எத்தனை படங்கள் வந்தாலும், பேய் படம் வந்தாலும் சரி, பைட் படம் வந்தாலும், எந்த படம் வந்தாலும் அந்த அந்த நகைச்சுவை வந்தாதான் அது இதுவாகுது. நகைச்சுவை படத்துக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம், நகைச்சுவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி சரி. கிங்கோங், நீங்கள் பல நகைச்சுவை நடிகர்களோடு சேர்ந்து நடித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு உங்களுடைய திரைத்துறை வாழ்க்கையில் யாரோடு கூட சேர்ந்து நடித்தது சிறப்பை தந்திருக்கின்றது, இன்றும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்றால் யாரோடு சேர்ந்து நடித்ததை சொல்லீர்கள்? இல்ல இல்ல, நகைச்சுவை நடிகர்கள் கவுண்டமணி சாரு, சில் சாரு, ஜனகராஜ் சாரு, விவேக் சாரு, வடிவேல் சாரு, எல்லா நகைச்சுவை நடிகர்கள் கூடயும் பண்ணிட்டேன். இருந்தாலும் நமக்கு வந்து அதிகமா வந்து மக்கள்கிட்ட பேசப்படுறது வந்து என்னன்னா வடிவேல் சார் கூட பண்ணத்தான். வடிவேல் சார் கூட பண்ண காமெடி தான் நிறைய பேர் சொல்றாங்க எல்லாமே. ஆஹா, சரி. எங்களுக்கு நேரடியாக ஒரு உங்களோட மனதில் ஞாபகத்தில் இருக்கின்ற ஒரு காமெடியை இந்த நேரத்தில் வழங்க முடியுமா? உங்களுக்கு பிடித்த காமெடி ஒரு சீன். அது அது எல்லா காமெடியுமே பிடிக்கும். இருந்தாலும் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ரீசன் வந்து ரெண்டு காமெடி. ஒண்ணு வந்து போக்கிரி லாரி டிரைவரா வருவேன். ஆஹா, அதுல என்ன பேசுவீங்க? அதுல வந்து அவர் வந்து நான் லாரி டிரைவர் வரும் அப்படி வந்துகிட்டே இருப்பேன். வந்து லாரிக்கு முன்னாடி வந்து வடிவேல் சார் அப்படி ரெண்டு கை நிட்டு யார டிரைவர் அப்படின்னு கேப்பாரு அவரு. நான் உடனே நான் ஏன் டிரைவரு, இதுக்கே வண்டி நிறுத்தினேன், ஏண்டா தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்குது, நீ வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்க, யோ தண்ணி தானே அப்படின்னு அந்த டயலாக்ரா உள்ள புந்து அடிப்பாரு. அப்புறம் நான் சொல்லுவேன், உனக்கு இது வேண்டாத வேலை, உனக்கு தேவையில்லாத வேலை சார், என்னடா தேவையில்லாத தண்ணி எவ்வளவு முக்கிய நாட்டுக்கு தண்ணி வேஸ்டா போயிட்டு வந்து அடிப்பாரு அவரு. அந்த அடிச்ச உடனே பின்னாடிதான் வரும், வாயில தண்ணி வரும், அந்த
அந்த காமெடி தான் உண்மையிலே ரொம்ப ரீச் ஆச்சு, நல்லா ரீச் ஆச்சு. ஆஹா, கிங் காங் அவர்களே, உங்களுடைய இந்த காமெடி ட்ராக் என்பது, நீங்கள் படங்களில் நடிக்கின்ற பொழுது உடனடியாகவே சில விடயங்களை சேர்த்துக் கொள்வீர்களா, அல்லது இயக்குனர் வழங்குகின்ற ஸ்கிரிப்டின் அடிப்படையில் தான் உங்களுடைய காமெடி அமையுமா? இல்ல இல்ல, அங்க வந்து காமெடினு வந்து அந்த காமெடி ஸ்கிரிப்டுக்குன்னு தனியா இருப்பாங்க. அதாவது அந்த சீனுக்கு அந்த டயலாக் எல்லாம் இது பண்றதுக்கு அந்த காமெடி ட்ராக்னு எழுதுறதுக்கு தனியா ஒரு ஆள் இருப்பாரு. அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி பண்ணணும். நமக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, சார் இந்த மாதிரி இந்த டயலாக் இதுல சேர்த்துக்கலாமா, இல்ல இப்படி வந்தா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு நானும் எனக்கு மனசுல பட்டது சொல்லுவேன். நல்லா இருந்தா ஏத்துக்கோங்க, இல்லன்னா வேணாம்னா வேணாம்னு சொல்லுவேன். சரி, நீங்க தமிழ்நாடு தான், திருவண்ணாமலை மாவட்டம். மும்பைக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? சென்னை ஒரு இந்தி படம் பண்ண ஷாருக் கான் சார் கூட, அந்த படத்துல வந்து அது எப்படின்னா, ஒரு நம்ம சைஸ்லயே வந்து ஒரு 25 பேர் செலக்ஷன் பண்ணாங்க. அங்க வந்து சென்னையில வந்து அந்த ஆடிஷன் எல்லாம் பண்ணாங்க, எல்லாரும் பண்ணாங்க, அதுல வந்து செலக்ஷன் ஆனது நான் தான். சரி, அந்த ஹிந்தி திரைப்படத்தில் தோன்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அதாவது வேற்றுமொழி, அதே நேரத்தில் அங்கேயும் நகைச்சுவையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும், எப்படி அந்த தெரிவு இடம்பெற்றது? அதில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வந்து எப்படின்னா, ஷாருக் கான் சார் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. நான் வந்து என்னன்னா, அவரு நம்ம இந்தியாவில மெகா ஸ்டார். அவரு அவரு கூட பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது, எப்படி பண்ண போறோம், எப்படி இது பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி அவர் வந்து வழி தெரியாம காட்டுக்குள்ள வருவாரு, நீங்க வந்து வந்து டயலாகே பேசக்கூடாது, ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி நீங்க ஆக்ஷன் பண்ணு சொல்லிட்டு ஒரு டயலாக் ரைட்டர், அந்த படத்துடைய வசனகர்த்தா வந்து அவர் வந்து ஒரு வீடியோ போனோ செல்லுல வந்து அவர் காமிச்சாரு, இந்த மாதிரி பண்ணணும் அவர் ஆக்ஷன் அவரு. அந்த வீடியோ நான் பார்த்து அதே மாதிரி பண்ண நானு. அது ஆமா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அதை நடிச்சு காட்ட சொன்னார். அது மாதிரி பண்ண அவரு அது வந்து ஒரு ஷாட் நடிச்சு முடிச்ச உடனே அவரு ஷாருக் கான் சார் வந்து ரொம்ப பிடிச்சு போய் கை தட்டி பாராட்டி முத்தம் கொடுத்தாரு எனக்கு ஷாருக் கான் சார். சரி, அதிசய பிரவியில் சீன் வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு அந்த சீன். நான் அவ்வளவு தூரம் ஒன்றும் நினைக்கவே நல்லா ரீச் ஆச்சு. அது வந்து நான் அந்த டைரக்டருக்கும் அந்த அவருக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் என்னுடைய நன்றி எந்த நேரத்தில் தெரிவிச்சு. சரி, தமிழ் உலகின் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னிலையில் நீங்கள் இந்த டான்ஸை ஆடியிருந்தீர்கள். அதிசய பிரவியின் மூலமான இந்த ஆட்டம் என்பது சூப்பர் ஸ்டாரோடு உங்களை நேராக இணைத்திருந்தது, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது வந்து எப்படின்னா, சாரு கூட வந்து அவர் வந்து கட்டில படுத்துப்பாரு, நான் வந்து டான்ஸ் ஆடுவேன். அந்த ஷாட்டுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு ஐடியா சொன்னார், ரஜினி சார் நீ வந்து டான்ஸ் ஆடிட்டா இருங்க, நான் வந்து மியூசிக் கட் பண்றேன், நீங்க அப்படியே நில்லுங்க, மறுபடியும் அந்த மியூசிக் வந்து நான் பிளே பண்றேன், நீங்க மறுபடியும் டான்ஸ் ஆடுங்க, அந்த மியூசிக் கேட்டவொடனே நீங்க அப்படியே அந்த அந்த அப்படியே நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு சாரு. நானும் அதே மாதிரி வந்து மியூசிக் போடுவோம், ஆடிட்டே இருப்பேன், அவரு வந்து நிறுத்துவாரு, நான் அப்படியே நிப்பேன், அந்த மியூசிக் நிற்கும்போது டான்ஸ் அப்படியே அந்த அந்த ஸ்டில்ல ஸ்டில்லு மாதிரி நிப்பேன் அப்படியே. அது ஒரு 2-3 தடவை அப்படி நின்ன மாதிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாராட்டலாம், ரொம்ப பாராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, கை கொடுத்தாரு, நல்லா இருக்கு, இதை அப்படியே பண்ணுவோம் சொன்னாரு. சரி, அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த படத்துல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் குருவா இருந்தாரு, என்ன சிஷ்யா சிஷ்யான்னு கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த இது அப்புறம் வந்து ரஜினி சார் என்ன சொன்னாரு, நீங்க குருவா இருங்க, நான் தான் சிஷ்யனா இருக்கிறேன், அந்த மாதிரி சிஷ்யா சிஷ்யான்னு கூப்பிடுங்க, நீ நான் குரு குருன்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஏன்னா அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு அவர் வந்து, இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மனசு வராது, அதனாலதான் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அதான் உண்மை. சரி, இப்பொழுது நீங்கள் இப்பொழுது உங்களுடைய திரைப்படத்துறை வாழ்க்கை எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது? இப்போ படம் நடிக்கின்றீர்களா? இப்ப படம் நடிச்சிருக்க, சும்மாவே ஆடுவோம் ஒரு படம், சும்மாவே ஆடுவோம், வீர வம்சம், சுட்ட படமும் சுடார படமும், இந்த மாதிரி ஒரு 15 படம் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்குது. ஆகவே கிங்காங், நன்றி இந்த காலை வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய நகைச்சுவை பேஜின் மூலமாக எல்லோரையும் சந்தோஷப்படுத்தியது. உங்களுடைய திரைத்துறை வாழ்க்கை மேலும் சிறக்க சிஎம்ஆர் தமிழ் HT சார்பாக நாங்கள் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் திரையுலகில் சாதனை படைக்க வாழ்த்துக்கள், நன்றி இந்த நேரத்தில் கலந்து கொண்டமைக்கு. ஓகே சார், நன்றி சார், நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி சார். சரி, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு பாட்டு பாட்டுமே பிடிக்கும், நீங்க இப்ப கூட ஒரு சாங் போட்டு கூட அது கூட நல்லது, நீங்க சொல்லுங்க எந்த பாட்டு, எந்த பாட்டு ஓகே. சரி, நீங்கள் அடிக்கடி பாடுகின்ற பாடல் என்றால் என்ன பாடல்? அப்படிங்களா, அடிக்கடிக்கு பாடுவது சக்தி விநாயகா, சக்தி விநாயகா போ பந்துல அந்த பாட்டுல ரொம்ப பிடிக்கும். வீர விநாயகா, சக்தி விநாயகா. ஆமா ஆமா, வேதாளம் அஜித்.